இங்க நண்பர்கள் சொன்னார்கள் கைபர் போலன் கணவா என்று. அந்த செய்தியெல்லாம் பேச விரும்பலை. இந்தியா முழுவதும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரே ஒரு இனம் தமிழ் இனம். ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிறார், ஜோதிபாஸ் சொல்லியிருக்கிறார். பாஜகவுக்கு பதில் சொல்லும்போது ஜோதிபாஸ் சொன்னார், இந்த மண்ணின் மக்கள் தான் வாழ வேண்டும் என்றால் தமிழர்களை தவிர எல்லாரும் வெளியேற வேண்டியதான் என்று சொன்னார். ஜோதிபாஸ் சொன்னார் இந்த ஆய்வு. அதுக்காக மற்றவர்களை அயலார் என்று நாங்கள் கருதவே இல்லை. உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நீ யார், எங்கிருந்து வந்தாய்? ஒரு உதாரணமாக கேட்குறேன், எச் ராஜானா அவருக்கு மட்டுமல்ல, அவங்க அவங்க ஆர்எஸ்எஸ், பாஜக, வடநாட்டு இந்துக்கள், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தமிழ்நாட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு நாங்கள் தான் முடிவு செய்யணும். தமிழர்கள் தான், தமிழர்கள் என்றால் இங்கே யார் யார், இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், எல்லாரும் தமிழர்கள் தான். தாய்மொழி தமிழ் தான். மொழியை வைத்து இனத்தை வைத்து தான் நாங்கள் முடிவு செய்கிறோம், யார் தமிழர்கள், யார் இந்த மண்ணின் மக்கள். கடந்த காலம் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தால் கூட அவர்களையும் இந்த மண்ணின் மக்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், வேறுபாடு காட்ட வேண்டாம் என்கிறோம். ஆனால் முஸ்லிம்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் போலவும், இந்த பிராமண கூட்டம் இங்கேயே இருந்தவர்கள் போலவும் பேசுவது என்ன யோகிக்குது என்று கேட்கிறேன். என்ன உங்களுக்கு தகுதி இருக்கு, என்ன உரிமை இருக்கு? அதான் சிங்கம் கர்ச்சிக்காத காட்டில் நரிகள் ஊழையிடும். நாமெல்லாம் பேசல, நாமெல்லாம் பேசாததுனால அவர்கள் ஏதோ இந்த மண்ணுக்கு தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர் போலவும் நம்ம எல்லாம் அயலாறு போலவும் என்ன ஆணவம், என்ன திமிருங்கிற இதை எல்லாரும் ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியம், இந்துவில் இருந்தாலும் நீ முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவா தான் கேளு, உனக்கு உள்ள மண் இந்த மண், தமிழர்கள். இங்க வேறு மதத்தால் வேறுபாடு கிடையாது, நம்ம எல்லாரையும் சமமா கருதுறவங்க. அதனால ஏமாணியா இருக்க முடியாது. எங்க பேர நம்ம ஐயா சொன்னாரு, ஒரு தமிழ் அறிஞர் சொன்னார், பெரிய மூத்தவர் சொன்னாரு, இளங்கு மரணார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த யாதும் குறை யாவரும் கேளுன்னு பாட்டை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, ஆளை பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. அது மாதிரி அந்த அந்த மரபு உள்ளவங்க இங்க வந்து நீ வெளியார் கிளியார் அவ்வளவு துணிச்சல் என்ன உனக்கு, நாக்கு திமுருங்கிற கேக்குறேன். நீ பாகிஸ்தானுக்கு போ, அங்க போ. இப்ப நீங்க வந்த மத்திய ஆசியாவுக்கு போன்னு சொல்ல முடியுமா? மத்திய ஆசியாவுக்கு போயிடுங்க, நீங்க எல்லாம் வந்தது செப்பி புல்வெளி வழியா வந்தவங்க, நீங்க எல்லாம் அங்க போயிடுங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன வேலைங்கிறது, நாக்கு அடக்கி பேசுங்க. அதனால முதல்ல முஸ்லிம்கள் வெளியார் அயலார் என்பது போல பேசக்கூடிய ஆணவத்தை நிறுத்துங்க முதல்ல. அப்படி பேசினா உங்களுக்கு தான் அதை நாங்கள் திரும்ப சொல்லுவோம், நீ உள்ளூர் ஆளா வெளியூர் ஆளாமே கேட்போம், நீ எப்போ வந்த. இப்போ நாங்கள் எங்கள் தமிழ் தேசிய பேரியத்தில் சொல்கிறோம், அஸ்ஸாமில் கணக்கெடுத்தது மாதிரி தமிழ்நாட்டில் கணக்கெடுக்கணும்னு சொல்கிறோம். எடை யார் யார் வெளியில் வந்தக்கா, உத்தரப்பிரதேச நேற்று வந்தவனா அவன் இந்துவாக இருந்தாலும் வெளியார் தான் சொல்கிறோம் நாங்கள். மராட்டியத்திலிருந்து இந்து நேற்று முந்தாள் வந்து இருந்தானா, வெளியார் தான் அவன். இப்போ அஸ்ஸாமில் எதுக்கு போராடுறாங்க? அஸ்ஸாமில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கையெழுத்து போட்டு 85ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள், வெளியார் அதிகமாக வந்து விட்டார்கள். வெளியார்னா எல்லாம் பங்களாதேஷ் அல்ல நினைச்சிட்டு இருக்காங்க, தப்பாக நினைக்கிறாங்க. பீகார்லேருந்து, குறிப்பாக மேற்கு வங்காளத்திலிருந்து, ஒடிசாவிலிருந்து எல்லாரும் நிறையா போய் குவிஞ்சிட்டான் அந்த நாட்டில். இன்றைக்கும் 90 லட்சம் பேர் அஸ்ஸாமில் வங்க மொழி பேசக்கூடியவர்கள், மண்ணின் மக்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கிலேயே. இப்போ 19 லட்சம் பேர் வெளியார் என்று கணக்கிட்டதில்ல, பெரும்பாலோர் மேற்கு வங்கம், பீகார், அஸ்ஸாமை சேர்ந்த, ஒரிசாவை சேர்ந்தவங்க. இந்த என்ஆர்சி புதுசாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்தால் அந்த வெளிவாளியத்தோர் எல்லாம் அஸ்ஸாம் குடிமக்கள் ஆகிவிடுவார்கள் என்று பயந்துதான் அவங்க போராடுறாங்க. கிழக்கு மாநிலம், வடகிழக்கு மாநிலங்களிலே நடக்கிற போராட்டத்துக்கும் வடநாட்டிலே தமிழ்நாட்டிலே நடக்கிற போராட்டத்துக்கும் வேறுபாடு உண்டு. வடகிழக்கு மாநிலங்களிலே ஒரு கால வரம்பு வைக்கிறார்கள், அதன் பிறகு வந்த யாரா இருந்தாலும், பக்கத்தில் உள்ள மேற்கு வங்காளம் பீகார்லிருந்து வந்தாலும் வெளியார் தான், உள்ளே விடாதே, திருப்பி அனுப்பு என்கிறார்கள். இந்த என்ஆர்சி வந்தால், இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்தால் அதுக்கு ஆபத்து என்று சொல்லித்தான் அவர்கள் போராடுகிறார்கள். நாம் ஏன் முஸ்லிம்களை விட்டுவிட்டாய், ஏன் ஈழத்தமிழர்களை விட்டு விட்டாய் என்று நாம் மற்ற பகுதியிலே போராடுகிறோம். அங்கங்கே சிக்கல் இருக்கிறது. 19 லட்சம் பேர் வெளி மாநிலத்தவர், அது கொஞ்சம் பேர் தான் வங்காளதேசம், பாக்கி எல்லாம் மேற்கு வங்கம், பீகாரை சேர்ந்தவனுங்க. அஸ்ஸாமில் குடிமக்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு அந்த இந்துக்களுக்கு, அதில் இந்துக்கள் 14 லட்சம் பேர், இந்த 19 லட்சம் பேர்ல இந்துக்கள் 14 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் மட்டும்தான் முஸ்லீம்கள்.
இந்த 14 லட்சம் இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும், அசாமிலேயே குடிக்க வேண்டும் என்றால் சட்டம் இந்த திருத்தம் எல்லாம் மிக முதன்மையா திருத்த சட்டம். 14 லட்சம் இந்துக்கள் அசாமிலே வெளியார் என்று கணக்கெடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாம் கேம்ப்ல இருக்காங்க. அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த சட்ட திருத்தம். பங்களாதேஷ்ல அந்த அம்மா சொல்லிட்டாங்க, ஷேக் ஹசீனா சொல்லிவிட்டார்கள், எங்க நாட்டிலிருந்து வந்திருந்தால் ஆதாரத்தோட நிரூபிங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். வங்காளதேசம் சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்ல. எவ்வளவு பேர் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வெளியுறவு அமைச்சர் சொல்லிவிட்டார் வங்காளதேசத்துல இருந்து, எவ்வளவு பேர் முஸ்லீம் அஸ்ஸாம் இருக்காங்க எங்க நாட்டுல இருந்து வந்தவங்க, எங்களுக்கு நிறுவனம் காட்டுங்க, ஆரிஜின் காட்டுங்க, அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறோம். காட்ட வேண்டியதானே நீ சவுடால் அடிக்கிறியப்ப. அடுத்தது, பாகிஸ்தான்ல சிறுபான்மை இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டால் நாம் கேட்க வேண்டும், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இஸ்லாமிய அரசு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு அரசில் சிறுபான்மை இனங்களுக்கு துன்புறுத்தல் ஏற்பட்டால் கேட்க வேண்டும். 70 ஆண்டுகளா துன்புறுத்தப்படுறாங்கன்னு நேற்று பேசியிருக்கார் நரேந்திர மோடி. 70 ஆண்டுகளா நீங்க கேட்டீங்களா மிஸ்டர் மோடி, பாகிஸ்தான்ல இந்துக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், நவாஸ் ஷெரீஃபோட போய் விருந்து சாப்பிட்ட போது கேட்டியா நீ? உங்க வாஜ்பாய் வந்து பழைய ஜெனரல் தென்னாதிகாந்தர் அவர் பேர் என்னது, முஷரப் வந்தாரு ஆக்ராவில் கைபிடிக்கிட்டீங்களே, அப்ப கேட்டீங்களா வாஜ்பாய் கேட்டாரா, பாகிஸ்தானிலே வந்து எங்க இனம் எங்க முஸ்லிம்கள் எங்க இந்துக்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுறாரு, ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லையே. இல்ல இப்பதான் உங்களுக்கு புத்தி வந்ததுன்னா இம்ரான் கான்ட்ட கேளு, நண்பர் தானே, நம்ம சித்து அனுப்பு, பஞ்சாப் முன்னாள் மந்திரிகள் சித்து, அவர் அனுப்பினா பேசிட்டு வர்றாரு, அவர் தான் நண்பர், அவர் அனுப்பு. ஏன் இந்துக்களை துன்புறுத்துற கேட்கணும், அது எனக்கு மாற்றுக்கிறது இல்ல. ஒரு இஸ்லாமிய அரசு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நாட்டிலே சிறுபான்மை மதங்களுக்கு துன்புறுத்தல் வரலாம், வாய்ப்பு உண்டு, வந்தால் நாம் கேட்க வேண்டும். நீ கேட்டியான்னு கேட்கிறோம், சொல்லு, நாங்க வர்றோம், நாங்களும் கேட்கிறோம், சேர்ந்து போராடும் வா, பாஜக வா, அப்படி இருந்தா இந்த துன்புறுத்தல். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடு, தைரியம் இருந்தால் மோடி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு, பாகிஸ்தான்ல இவ்வளவு இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க வகையில, ஆப்கானிஸ்தான்ல இவ்வளவு இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், வங்காளதேசத்தில் இவ்வளவு இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், பட்டியல் கொடு, அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்து, அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் அதை பத்தி பேசு. ஏன் திருட்டுத்தனமா இருட்டுல கொண்டு வர சட்டத்தை, பொறுப்பு இருக்கியா? பாகிஸ்தான்ல இந்துக்கள் துன்புட்டா கேட்க வேண்டிய நியாயம் நம்ம கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடு, விவரத்தை சொல்லு, சும்மா போய் இதற்காக ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து வருது பாருங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ என்று எதுக்காக கொண்டு வர்றான், முஸ்லீம்களை சேர்க்கவில்லைன்னா. அடுத்தது என்ஆர்சி, அசாம் பாணியில் அல்ல, இது வந்து அமித்ஷா பாணியில் புதுசு என்ஆர்சி, தேசிய குடிமக்கள் பதிவேடு கொண்டு வரானோ, அதுல முஸ்லீம்கள் மட்டும் தாங்கள் இந்த மண்ணின் மக்கள் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை போட்டுவிட்டு இந்துக்களுக்கு அது இல்லை என்று ஆக்கப் போகிறார்கள். மண்ணின் மக்களாகிய முஸ்லீம்கள் லட்சக்கணக்கான பேரை இந்த நாட்டு குடிமக்கள் இல்லை, கோடிக்கணக்கான பேரை அறிவிப்பார்கள் இல்லை என்று அறிவிப்பதற்கான சூழ்ச்சி இருக்கிறது. அவங்களுடைய சில பிரச்சாரங்கள் பேசுறாங்கல்ல, முஸ்லீம்களுக்கு இந்த நாடுல நீங்க பாகிஸ்தானுக்கு போங்கன்னு, அது எல்லாம் அமித்ஷா பேசுற பேச்சுதான், மோடி பேசுற பேச்சுதான். அந்த ஆட்கள் பேசாமல் மற்றவர்களை விட்டு பேச வைக்கிறார்கள், வேற எதுவும் கிடையாது. இந்த என்ஆர்சி என்பது அதற்காக தான் வருது, அதற்கு எதிர்ப்பு வந்து வருகிறது என்ற உடனே மடைமாற்றுவதற்காக. இப்ப என்ன பண்றாங்க, என்பிஆர் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எத்தனை தடவையா ஒரு ஆளை கணக்கெடுப்ப, ஒரே நபரை ஒரு ஆணையும் பொண்ணையும் எத்தனை கணக்கு, குடியுரிமை திருத்த சட்டத்துல ஒரு கணக்கு, தேசிய மக்கள் குடிமக்கள் பதிவேட்டுல என்ஆர்சியில ஒரு கணக்கு, தேசிய மக்கள் தொகை என்பிஆர்ல ஒரு கணக்கெடுப்பு, இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க? இதெல்லாம் வந்து சிறுபான்மை மக்களை, இஸ்லாமிய மக்களை இந்த மண்ணின் மக்கள் இல்லை என்று சொல்வதற்காக காட்டுவதற்கான ரெக்கார்ட் தயார் பண்றாங்க, வேற எதுவும் இல்லை. அதை புரிந்து கொண்டுதான் இந்த போராட்டம் நடக்குது, வேற எதுவும் கிடையாது. இது எப்படி அவங்க முஸ்லிம்களை அயலார் என்று கருதுகிறார்களோ அப்படித்தான் தமிழர்களை அயலார் என்று கருதுகிறார்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, இலங்கை அரசு அறிவிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டப்படி அறிவிக்கப்பட்ட பௌத்த அரசு, சிங்கள பௌத்த பேரினவாதம் கோல் வச்சுக்கிறது, லட்சக்கணக்கான தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள், அதனாலே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத் தமிழ் மக்கள் இங்கே ஏதிலியராக வந்து இங்கே முகாம்களிலும் வாடகை வீடுகளிலும் தங்கியிருக்கிறார்கள், அது அவங்களுக்கு தெரியாதா? அவெல்லாம் இந்து கிடையாதா? நல்லூர் கந்தசாமி கோயிலிலே சிங்கள வெறியர்கள் புத்த வெறியர்கள் குண்டு போடவில்லையா? 2009 போர் முடிவுக்கு பிறகும் இந்து கோயில்களை எல்லாம் அங்கே இருக்கின்ற முருகன் கோயில், பிள்ளையார் கோயில் அனைத்தையும் பௌத்த விகாரைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளாவது
அந்த நாட்டோட நல்லுறவு வைத்திருந்த வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கேட்டதுண்டா? அந்த நாட்டுக்கு போய் வந்து கொண்டிருக்கின்ற மோடி கேட்டதுண்டா? ஏன் எங்களுடைய இந்து கோயில்களை எல்லாம் பௌத்த விகாரிகளாக மாற்றுகிறீர்கள் என்று ஒரு நாளாவது மோடி கேட்டதுண்டா? இல்லை, இந்துக்களாக இருந்தாலும் ஆரிய இந்துக்கள் அல்ல, வடநாட்டு இந்துக்கள் அல்ல, இவர்கள் கழிச்சு கடத்தப்பட வேண்டிய தமிழர்கள், இவர்கள் தமிழர்கள். எனவே இவர்கள் இந்துக்கள் என்றாலே இவருக்கு அனுதாபம் காட்டாது, இவர்கள் நம்முடைய உறவு அல்ல என்று ஆர்எஸ்எஸ் முடிவு செய்திருக்கிறது. அதைத்தான் அமித்ஷாவும் மோடியும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் அந்த ஏழு தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அல்லவா? நாங்கள் தான் எல்லா கட்சிக்காரர்களும் சம்மதங்கிறோமே, காங்கிரஸ் கூட சம்மதிக்கிறது. ஈழத்தமிழர்களை தமிழ்நாட்டு குடிமக்களாக ஆக்கு, இரட்டை குடியுரிமை எல்லாம் பிறகு இருக்கட்டும், அது இலங்கை அரசு ஒத்துக்கணும், அப்பதான் இரட்டை குடிமை வரும். குடிமக்கள் ஆக்கு, இலங்கையோட பேசி அங்க போக விரும்புகிறவர்களை திருப்பி அனுப்பு. அந்த ப்ராசஸ், அந்த வேலையை தொடங்க பார்ப்போம். எத்தனை ஆண்டுகள் அங்க இருக்கிறாங்க? நான் கேட்கிறேன், எங்கிருந்தோ வந்த மார்வாடி இந்த நாட்டிலே குடிமகனா இருக்கலாம், உத்தரப்பிரதேசக்காரன் குடிமகனா இருக்கலாம், எங்களுடைய ஈழத்தமிழர் இருக்கக்கூடாதா? குடிமகனா இருக்கக்கூடாதா? எங்கிருந்தோ வந்தவர்கள் பல பேரை சேர சொல்லலாம், இது சொல்ல வேண்டாம். எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் இங்க குடிமக்களா இருக்கலாம், எங்களுடைய ரத்தத்தின் ரத்தம் ரத்த உறவு ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு குடிமக்களாக இருக்கக்கூடாதா? ஏன் முஸ்லீம்களை வெறுப்பதை போலவே தமிழர்களையும் வெறுக்கிறார்கள் இந்திய ஆட்சியாளர்கள். மறந்துவிடாதீர்கள், ரெண்டு வேறு வேறு அல்ல. இது இந்த இந்த வெறுப்பின் காரணமாகத்தான் ஈழத்தமிழர்களை சேர்க்கவில்லை. எனவே முஸ்லீம்களை இந்த சில பட்டியலில் சேரு, அவர்களும் பாதிக்கப்பட்டு வந்தா சேரு என்று சொல்றதை விட இந்த மூன்று சட்டங்களும் வேண்டவே வேண்டாம், தூக்கி எரி என்று கேட்போம். இது சாதாரண அல்ல, இது வேண்டவே வேண்டாம், ஏற்கனவே இருக்கு. சென்சஸ் எடுக்கிறீங்க நீங்க, பத்தாண்டுக்கு ஒரு தடவை சென்சஸ், அந்த சென்சஸ் 2021 வரப்போகுது. இப்ப நாலு கணக்கு எடுக்கிறான் பாருங்க, இதுல ஒரு மூணு வழக்கமா பத்தாண்டு உதவி எடுக்கக்கூடிய சென்சஸ் இந்த மாதிரி எவ்வளவு கணக்கெடுப்பது? அவனுடைய சூழ்ச்சி புரிகிறது. எனவே தமிழர்களை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். இந்து தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், முஸ்லிம் தமிழர்களும் விழித்துக் கொள்ள வேண்டும். நாம் இனத்தால் ஒன்று. அவர்கள் இந்து மதம் என்பதை இந்துத்துவா என்று ஆக்கினார்கள். எதற்காக? சாவர்கர் ஏன் ஆக்கினாரு? அது ஒரு இனமா காட்டுவதற்காக. இப்ப உத்தரப்பிரதேசம் நாம தமிழர்கள், மராட்டியர் உள்ள மராட்டியர், குஜராத்தில் உள்ள குஜராத்தி, கர்நாடகத்தில் உள்ள கன்னடர், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு இனம் பேரு, நாங்க இனம் என்ன பேரு? மத்திய பிரதேசத்தில் உள்ள இனம் என்ன, அவனுடைய இனம் நேஷனாலிட்டி என்ன பேரு சொல்லுங்க பாப்போம். கேரா பிளாட்ஃபார்ம். ஆமாங்க, நான் சொல்றேன் இப்ப நீங்க, அவர் தெலுங்கு தேசம்னு நடிகர் ஒருத்தர் வச்ச எல்லா கட்சி தப்பு இல்ல, சரியான பேர் தான். நாங்க தமிழர்கள், அவங்க அவங்க தெலுங்கர்கள், அங்க குஜராத்தி, மராத்தியர், பங்காளிகள் எல்லாம் இருக்கிறோம். ஊபி மாப்பி பீகார்ல இருக்கக்கூடிய நேஷனாலிட்டி தேசிய இனம் என்ன சொல்லு? மத்திய பிரதேச நடுமண்டலம் அர்த்தங்க, உத்தரப்பிரதேச வடக்கு மண்டலம் அர்த்தம். வடக்கு மண்டலம்ங்கிறது ஒருத்தன் என்னமா இருக்குமா, ஒருத்தன் மொழியா இருக்குமா? வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், இதெல்லாம் மொழியாது. அவங்களுக்கு தேசிய இனம் உருவாகாமல் அந்த மக்கள் இருக்காங்க. போச்சிபுரி, மைதிலி, கல்யாணி, அவதி என்ற பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய தேசிய இனம் வளராமல் சீர்குலைத்தது ஆரியம் சமஸ்கிருதம். சேர்ந்தாரை கொல்லி சமஸ்கிருதம், ஆரியம். அவங்க மொழி வளராம ஒரு கலப்பாய ஒரு மொழியை உண்டாக்கி அதுதான் மொழின்னு ஆக்கி சீரழிச்சு அவங்களுக்கு இனமே இல்லை. அதனால என்னடான்னு பார்த்தாங்க ஆர்எஸ்எஸ் காரன், என்ன பண்ணான்னா, ஓ இனம் இந்துன்னு சொல்லிட்டான். இது யாரு கொடுத்த பேரு? வெள்ளக்காரன் கொடுத்த பேரு. நான் ஏத்துக்கோன்னு சொல்றேன் இந்துவை, எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டு போறாங்க. ஆனா நீ கொடுத்த பேரா? உங்க வேதத்துல இருக்கா இந்து என்று? ரிக்வேதத்துல, யஜுர்வேதத்துல, சாம அதரண வேதத்துல இருக்கா? உபநிஷத்துல இருக்கா? வெள்ளக்காரன் 1881 மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பொழுது என்னடா சொல்றதுன்னு பார்த்தா, நம்ம பல சாமியை கும்பிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் பல சாமி, இதெல்லாம் என்ன சிந்து செவழி வச்சு எல்லாம் ஹிந்துன்னு சொல்லி சொல்லிட்டு விட்டான். இந்த நாட்டு தான் அப்படிதான் பேர் வந்துச்சு. இந்தியா என்பது இனப்பேர் அல்ல, சிந்து செவழி பேரு, எல்லாம் வெள்ளக்காரன் கொடுத்த பேரு. பிரித்தானிய பீரங்கி உருவாக்கியது இந்தியா, மறந்து விடாதீர்கள். இந்தியா ஒரு தேசம் அல்ல, அதனாலதான் கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியாவே ஒன்றியம் என்று சொன்னார்கள். பல இனங்களின் பல மொழிகளின் ஒன்றியம், மொழி வழி மாநிலங்களாக இந்தியா பிரிக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாம் தூக்கி எறிவதற்காக இதை கொண்டு வருகிறார்கள். புரிந்து கொண்டு நாம் எதிர்க்க வேண்டும். இவர்கள் பேசுகிற ஆன்மீகம் என்பது உண்மையான ஆன்மீகம் அல்ல. ஆன்மீக ஒழுக்கமும் கிடையாது, அரசியல் ஒழுக்கமும் கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும். இங்க ஒன்றையும் சொல்லுங்க, கடந்த 20ஆம் தேதி டிசம்பர் 20
மீரட்ல போராடுறாங்க, முஸ்லீம்கள் எல்லாரும் போராடுறாங்க. மூணு பையங்க, சின்ன வயசு பையன், 28 வயசு 32 வயசு, சுட்டு குத்துயிரும் குளையுமாக இருக்கிறாங்க. ஒரு பையன் பேர் மோசின், இன்னொரு பையன் பேர் ஆசிப், இன்னொருத்தன் பேர் ஜாகிர். இந்த ஜாகிர் சிகரெட் கிடைக்கும், சிகரெட் வாங்க போகிறேன் கிடைக்கும், வேற எங்கும் பண்ணல. இந்த ரெண்டு பையங்களும் மருத்துவமனையை கொண்டு போய் சிகிச்சை பண்ணியிருந்தால் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மருத்துவமனையும் அரசு மருத்துவமனையை தூக்கிட்டு போகிறாங்க. ஆங்கில இந்து பத்திரிகையில் அந்த செய்தி பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏங்க பார்க்க முடியாது, மேலிடத்து உத்தரவு. இது ஆன்மீகமா? இது ஹிட்லர் ஆட்சியில் கூட பண்ணுங்களா? துப்பாக்கியால் சுட்டு போலீஸை சுட்டாலும் போலீஸை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதாங்க முறை. மக்கள் தூக்கிட்டு போகிறாங்க. மோசின் ஆசிப்னு ரெண்டு பேர் முஸ்லீம் இளைஞர்களை, 4 மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அரசு மருத்துவமனை மீரட்டில், ஒரு மருத்துவமனையில் சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறான். ஏன்னா மேலிடம் நான் என்ன செய்யறதுன்னு பயப்படுறான் டாக்டர்ஸ். அங்கே இருக்கிறது யாரு? யோகி ஆதித்யநாத். அவரு யோகி என்ன யோகிது? இது வன்முறை கும்பல். இதுதான் பாஜக அரசுடைய இந்துத்துவா, ஆரியத்துவா. இதுல என்ன, இதுல என்ன பக்குவம் இருக்கு, பண்பு இருக்கு, அரவணைப்பு இருக்கு, மதத்தினுடைய சாயல் என்ன இருக்குது? இல்ல, ஒரு வன்முறை கும்பலுடைய கொள்கையாகத்தான் அவருடைய இந்துத்துவா இருக்கே தவிர, இதே என்ன, இதே மாதிரி நடந்திருக்கு. பல இடங்கள் நடந்திருக்கு, பல இடங்கள்ல. அஸ்ஸாம்ல இருக்கவர் யாரு? சர்வானந்தா, சர்வானந்தா சோனோவாக். அவரும் ஆர்எஸ்எஸ் கேடரு. அவர் ஆரம்பத்தில் அஸ்ஸாம் போராட்டத்தில் ஈடுபட்டவர், வெளியார் எதிர்த்து போராடியவர். பிறகு பாஜக போயிட்டார். அங்கேயும் சிகிச்சை கிடையாது. 16 வயசு பையங்க, 17 வயசு வரை சுட்டு கொண்டிருக்கானுங்க 5 பேர் அஸ்ஸாமில். வன்முறை பேச்சு, சுடுவோம் கொள்ளுவோம் ஓடிப்போம் பாகிஸ்தான்னு பேசுறாங்க. அவங்க பேச்சு பேச்சாளிகள்லாம் ஹெச் ராஜா பிளாட்ஃபார்மில் பேசுறாருல்ல, அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. வெளியே ஓடிப்போம் இல்லைன்னா சுட்டுக் கொள்ளுவோம். அதுபோல இன்னைக்கு இந்த துப்பாக்கி சூட்டில் காயம் பட்டவர்களை சிகிச்சை அளிக்க கூடாது என்று தடுத்திருக்கிறீர்களே, அது என்ன நியாயம்? அதுக்கு பேரு மதம். அதுக்கு நீ இந்து மதத்தை பயன்படுத்தலாமா? இந்து மதத்தில் எவ்வளவு ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், சமத்துவம் பேசியவங்க இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க? பாரதியாரே பாடினார், ஆரியத்தையும் பாடியவர் பாடினார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று. பகைவனுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஒரு ஆன்மீகமா இருக்கணும். நீங்க சொல்ற ஆன்மீகம் துப்பாக்கியால சுடுவோம், காயம்பட்டா வைத்தியம் பார்க்கக்கூடாது, அரசு வைத்தியம் பார்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம். எனவே இது இந்து மதத்தினுடைய ஆன்மீகம் அல்ல, வன்முறையாளர்களுடைய ஆன்மீகம். அவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா என்பது, ஆரியத்துவா என்பது, ஒரு குறிப்பிட்ட கும்பல் ஆள வேண்டும், சுரண்ட வேண்டும், வாழ வேண்டும், மற்றவர்களெல்லாம் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சூத்தர்களாக பஞ்சபர்களாக வேலை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது. தமிழர்கள் நாம் தமிழ்நாட்டில் அனைவரும் ஒற்றுமையாக மதம். ஏற்கனவே ஒரு முஸ்லீம் மாநாட்டிலே நம்ம அப்துல் ரஹ்மான் ஐயாலாம் கலந்துகிட்டதுல போட்டாங்க, எங்களுடைய மார்க்கம் வேறு ஆனால் இனம் ஒன்று, நாங்கள் தமிழர், எங்கள் தமிழ் இன்ப தமிழ் எங்கள் தாய்மொழி, இஸ்லாம் எங்கள் மார்க்கம் என்று முழக்கம் கொடுத்தார்கள். அப்படி தமிழர்களாக ஒருங்கிணைவோம், நம்முடைய நாட்டுக்குள் அது புகாமல் பார்ப்போம். இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட இந்துக்கள் எங்காவது அந்த ஆர்எஸ்எஸ்ல பாஜகவில் இருந்தால் தமிழ்நாட்டு தமிழர்கள் இருந்தீர்களானால் இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்க. விடை தெரியவில்லை என்றால் வெளியேறுங்கள், வெளியேறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சட்டங்களை, குடியுரிமை திருத்த சட்டத்தையும், இந்த NCR என்று சொல்ல NRC என்று சொல்லக்கூடிய சட்டத்தையும், NPR என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மூன்றையும் திருப்பி வாங்கிக்கொள். இதை செயல்படுத்தாதே, இதற்கு திருத்தம் எல்லாம் தேவையில்லை, திருப்பி எடுத்துக்கொள் என்ற முழக்கத்தை வைத்து தொடர்ந்து போராடுவோம். இவ்வளவு சிறந்த ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை கூட்டிய எல்லா நண்பர்களுக்கும் பாராட்டுகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.